இலங்கையின் பல பாகங்களிலும் குறிப்பாக பல வடமேற்கு வடகிழக்கு பகுதிகளிலும் தென்கிழக்கு பகுதிகளிலும் தமிழரும் வேறு அவர்களுக்கு முன் வாழ்ந்த யக்கர் என்று சொல்லப்படுகின்ற குருணிக்கன் காட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது தெளிவாக மகாவம்சம் ஒரிசாராக நாகரிகம் எல்லாமே இந்த முன்னேற்றமான குடியிருப்புகளை அமைத்து கருவிகளை உலோக கருவிகளை உருவாக்கி விவசாயம் செய்து தொழில் முறைகளை பயின்று வாணிபம் செய்த இந்த சமுதாயம் இந்த பெருங்கற்பலை சமுதாயத்தை சிங்கள மாநிலங்களில் 13 நூற்றாண்டு வழக்கம்தான் குறிப்புகள் வந்தாலும் சித்தரசர் பற்றி இந்த நூல்கள் மகாவம்சம் கிறிஸ்துக்கு முற்பட்ட காலம் மேற்கொள்ளப்படுகின்றது துட்டகாமினி விளக்கிழங்கையில் முன்னேறி சென்ற பொழுது மதியங்களுக்கு வடவால் 32 தமிழ் அரசுகளை என்று அனுராதபுரம் சொல்லப்படுகிறது. இதே கருத்தில் வேறொரு எனவே இந்த குறுநில பதிப்புகள் இலங்கையுடைய வறட்சி வலயத்தில் பன்னீரும் திருவோணமலையும் கிழக்கிழங்கையும் வேறு இடங்களில் உள்ள குறுநில பிரிவுகள் மிக புராதனமான உற்பத்தியுடையவை இதிலே நடந்தது என்றால் 13 நூற்றாண்டு தென்னிந்தியாவிலிருந்து வந்த படையினர் அவர்களுடைய செல்வாக்கினாலே இந்த குறுநில பிரிவுகளை எல்லாம் வன்னி என்று சொல்லப்படுகிறார். இன்றைய நாள் சுந்தரலிங்கம் அவர்களுடைய வாழ்நாடு பொருளாதார நாள் கன்னி மண்ணோடு ஒட்டி பிறந்தவர்களுக்கு பெருமை தருகின்ற நாள். புதிய கருத்து அல்ல, பழைய கருத்தை நாம் உடம்போம். 19 நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20 நூற்றாண்டின் முன்பகுதியிலும் வன்னி பிரதேசத்திலே அரசு அதிகாரிகளாக பொறியியலாளர்களாக இருந்தவர்கள் வன்னி மண்ணோடு ஒட்டிய வரலாற்றுக்கு புதிய வெளிச்சம் ஊட்டியவர்கள். பாஸ்கர் என்ற பொறியியலாளர் இன்றைக்கு 120 ஆண்டுகளுக்கு முன்னர் பூவரசன் குளத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட 2 கல்வெட்டுகளை 2200 ஆண்டுகளுக்கு உட்பட்ட 2 கல்வெட்டுகளை ஆதாரம் காட்டி அந்த காலத்திலேயே தமிழ் எழுத்தும் தமிழ் மொழியும் இங்கு உருவாகின்றது என்ற கருத்தை கூறியிருந்தார். அதே பாப்பர் அவர்கள் 130 ஆண்டுகளுக்கு முன்னர் முல்லைத்தீவில் ஒரு மட்டுடம் ஒன்று இருந்து பல நூற்றுக்கணக்கான லட்சுமி தெய்வத்தினுடைய உருவம் கொடுத்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த நாணயங்களை இல்லாத தமிழ் மன்னன் வெளியிட்டது எனவும் அந்த நாணயத்திலே ஓம் என்று எழுத்து பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல்தான் மகாவம்சத்தில் அனுராதபுரத்துக்கு வடக்கே பெரிபாவி என்று சொல்லப்படுவது எல்லாரால் கட்டப்பட்ட பவனிக்குளம் என்ற ஒரு கருத்தை முதன்முறையாக அவரின் சமகாலத்தவரான லூயிஸ் என்றவர் வன்னி பற்றி மிக விரிவாக ஆய்வு செய்தவர். வன்னி வரலாறு பற்றி எழுதியிருந்த யாரும் லூயிஸை புறந்தள்ளிவிட்டு வன்னி பற்றி சொல்ல முடியாது. அவர் மிக அருமையான 2 கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது
தமிழகத்தை விட மிக தூய்மையான தமிழ் கிராமங்கள் ரன்னியில் உண்டு. தான் ரன்னியின் மிகுந்த ஆர்வத்தோடு ஆய்வு செய்த பொழுது வன்னி சிற்றரசர்களுடைய அரண்மனைகள், அவர்கள் அமைத்த ஆலயங்கள், சிற்பங்கள், கல்வெட்டுக்களோடு பௌத்த கட்டிட எச்சங்களையும் கண்டதாக தன்னுடைய நூலிலே கூறி வன்னிக்கு ஒரு தொன்மையான தொடர்ச்சியான தமிழ் வரலாறு உண்டு என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வைக்கப்பட்ட இந்த கருத்துக்களும் முடிவுகளும் இலங்கை வரலாறு பற்றிய நூல்களில் எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. இலங்கை வரலாறு பற்றிய ஆராய்ந்தவர்கள் அதை அக்கறையும் செலுத்தவில்லை. அதனால் கடந்த கால கருத்தாகவே அது பார்க்கப்பட்டது. இந்த கருத்து மறைக்கப்பட முடியாத ஒரு சூழல் 1970களின் பின்னர் உருவாகியது. இலங்கை தொல்லியல் திணைக்களமும் சர்வதேச நாடுகளும் இலங்கை தொடர்பான அகழ்வாய்வுகளை மேற்கொண்ட பொழுது மறைக்க முடியாத பல கருத்துக்கள் வெளிக்கிளம்பின. இந்த கருத்துக்கள் தமிழ் பிரதேசம் தொடர்பான வரலாறு மட்டுமன்றி சிங்கள மக்களுடைய பாரம்பரிய வரலாற்று நம்பிக்கைகளை மீளுருவாக்கம் செய்தன. அந்த 1970களின் பின்னர் தென்னிலங்கையில் சிங்கள அறிஞர்கள் ஸ்ரீராம் தரணியகா, சேரக மன்னார் நாயக்கா, சுதர்சன் செனிவரட்னா போன்ற அறிஞர்களும் தமிழர்கள் பார்வையில் பேராசிரியர் பத்மநாபன், பேராசிரியர் இந்திரபாலா, பேராசிரியர் சிற்றம்பரம், பேராசிரியர் கலாநிதி ரகுபதி போன்றவர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக தமிழர் பற்றிய நுண்ணிய பார்வை மீளுருவாக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது தமிழருடைய வரலாறு மட்டுமல்ல சிங்கள மக்களுடைய வரலாறு மீளுருவாக்கம் செய்யப்பட்டு ஒரு புதிய பார்வையை நோக்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கினார். அவ்வாறு உருவான ஒரு சூழ்நிலையில்தான் நண்பர் சுந்தர்லிங்கம் அவர்கள் வன்னி வரலாறு பண்பாடு என்ற இந்த நூலை ஆக்கியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் தமிழுடைய வேர்களை கண்டறிவதிலும் பாதுகாப்பதிலும் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்ற இந்த நேரத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் எமது அடையாளங்களை பாதுகாத்து வருகின்ற விழிப்புணர்வு மிக தீவிரமாக உருவாகி வருவதை நான் பார்க்கின்றேன். நெதர்லாந்தில் வசிக்கின்ற திரு வடிவே, லண்டனில் வசிக்கின்ற மயூரன், கனடாவிலே வசிக்கின்ற செந்தூரன், இப்பொழுது அந்த வரிசையிலே சுந்தர்லிங்கம், இவர்கள் இந்த பிரதேசத்திலேயே குறிப்பாக வன்னி பெற்றிய வரலாற்றை ஆவணப்படுத்தவில்லை என்பதிலே கடுமையாக உழைத்தார். உழைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த உழைப்பில் ஒரு உச்சக்கட்டம் அந்த சுந்தர்லிங்கம் அவர்கள் ஊடாக இன்று வெளிவந்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரிய. இந்த நூலின் பதிப்பாசிரியராக திரு சுந்தர்லிங்கம் இருந்தாலும் அந்த நூலிலே இடம் பெற்றிருக்கின்ற 40 கட்டுரைகளும் 40 கோணங்களிலே பார்க்கப்பட்டுள்ளது. அந்த நூலிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிந்தது பேராசிரியர் சிரிப்ப, பேராசிரியர் எழுபார்கள், பேராசிரியர் இந்திரபாலா இன்னொரு பார்கள், கலாநிதி ரகுபதி இன்னொரு வகை, பேராசிரியர் சிற்றம்பரம் இன்னொரு வகை. ஆனால் அந்த 4 பேரையும் ஒரு இடத்திலே ஒரு மையப்படுத்திய பெருமை திரு சுந்தர்லிங்கம் அவர்கள். இந்த 4 ஆசிரியர்களும் எழுதிய ஒரு நூலுக்கு பின்னால் அந்த நூலை பற்றிய மதிப்பீடு அவசியமில்லை என்பது என்னுடைய கருத்து ஆகும். இருந்தாலும் ஒரு சாதாரண நிலையில் இல்லை, மிக உயர்ந்த நிலையில் நின்று கொண்டு திரு சுந்தர்லிங்கம் சிந்தித்திருக்கின்றார். பல ஆண்டுகள் சிந்தித்து ஓராண்டுக்குள் இதை கச்சிதமாக முடித்திருக்கின்றார். மிகச்சிறந்த அறிஞர்கள் இந்த நூலிலே ஆக்கம் இடம்பெற்றிருப்பது அது சர்வதேச அளவில் அங்கீகாரப்படுவதற்கான ஒரு களத்தை சுந்தர்லிங்கம் உருவாக்கியிருக்கின்றார். இந்த நூலை தமிழிலே வெளியிட்டது போல் அவர் ஆங்கிலத்திலே வெளியீடு செய்வாராக இருந்தால் அது வன்னிக்கும் சிறந்த ஒரு ஆவணமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். நாங்கள் எப்படி லூயிஸ் அவர்களுடைய நூலை வன்னிக்கு ஒரு கையேடாக பார்க்கிறோமோ, அந்த எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத நிலையில் லூயிஸினுடைய நூல் ஒரு பைபிளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்று லூயிஸ் சொன்ன கருத்து
அப்பாலும் நினைவு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்.
என்பது பற்றிய ஒரு உருக்கமான ஒரு வரலாற்று பார்வையை பார்த்து அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தன்னுடைய விருத்தி மாவட்டத்தினுடைய முன்னாள் மேற்கிய அரசாங்கதிபர் திரு க சண்முகம் சண்முகம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு பிரதேச செயலாளர் கூட்டத்தின் நிலவரமாக்கிய நண்பர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு வரவிருந்திருக்கின்ற பேராசிரியர்கள் பெரியோர்கள் ஆகியோரை தனித்தனி பெயர் சொல்லி அழைக்காமல் எல்லோரும் எனது சபையில் பெரியோர்களுக்கும் எனது அன்பான உண்மையில் இந்த வன்னி வரலாறு முரண்பாடு என்ற ஒரு மகத்தான படைப்பை ஆக்கி தந்த சுந்தரம் அவர்கள் மிகுந்த பாராட்டக்கூடியவர். அவர் இந்த கூட்டத்திலே என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்திருந்தார். அதனால் இந்த நூலுக்கு ஒரு கட்டுரையை வழங்க கேட்டிருந்தார். அதை நான் உரிய காலத்திலே வழங்கியிருந்தேன். அவர் மிகுந்த உற்சாகத்தோடு தொடர்ந்து எனக்கு தொலைபேசியிலே பேசினார். இங்கே பெருந்த போதும் சந்தித்தனர். இப்பொழுது இந்த கூட்டத்தில் எப்படியும் நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்த அப்படின்னாலே நான் அழைத்திருந்தேன். அவர்கள் எனக்கு அழைத்த பொழுது இந்த நூலை பற்றி ஒரு என்ன சின்ன உதவி ஒன்றை நீங்கள் குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றி நான் பயந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நலத்தலைவர்கள் என்னை சில வார்த்தைகள் பேசும்படி அழைத்த போது ஏனென்றால் எனக்கு முன் பேசிய ரெண்டு பேராசிரியர்கள் அதேபோல எனக்கு முன் பேசிய பிரதேச செயலாளர் மற்றும் இங்கே பேசிய காத்திருக்கின்ற அறிஞர்கள் போன்று நான் ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியரோ அல்லது அறிஞரோ அறிந்த இந்த காரணமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒரு ஐந்து புத்தகங்களை எழுதி படிக்கப்பட்டிருக்கின்றேன். நான்கு ஐந்து மொழிபெயர்ப்பு நூல்களை படிக்கப்பட்டிருக்கின்றேன். அது எனக்கு பெருமை தெரிந்த விடயங்கள்தான். ஆனால் இங்கே என்னை வரவேற்புரை கூறிய நண்பர் மாநிலவியலாளர் என்னை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதை உண்மையில் எனக்கு படியாமல் தகுதி இல்லை. அதை சொல்ல வேண்டும். உண்மையில் நான் செய்திருப்பதை இனவரவியலும் மாநிலையிலும் இலங்கையில் இனவரவியலும் மாநிலையிலும் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அதிலே இலங்கையை மாநிலிய நோக்கிலே எழுதிய 10 வரையான பெரிய ஆய்வாளர்கள் அவர்களுடைய நூல்களிலே இருக்கின்ற விடயங்களை ஒரு அறிமுகமாகவும் விமர்சனமாகவும் தான் நான் அந்த நூலிலே சொல்லியிருக்கிறேன். அது உண்மையில் எனக்கு ஒரு திருப்தியை தந்த நூல். அது தவறுதலாக எனக்கு மாநிலத்திலான பேரை மாற்றி தந்திருக்கிறது. உண்மை. ஆனால் நான் மாநிலங்களின் நூல்களை விரும்பி படித்திருக்கின்றேன். அதே போல எனக்கு வரலாற்று எழுத்துக்களை பற்றியும் மிகுந்த ஆர்வம். வரலாற்று நூல்களை கட்டுரைகளை ஆய்வு கட்டுரைகளை நான் கிரமமாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக படித்து வருகின்றோம். அவர் ஆங்கிலத்திலே எழுதிய கட்டுரைகள் இந்த ஆங்கிலத்திலே எழுதிய கட்டுரைகளை எல்லாம் ஆங்கில அறிவுலகங்களிலே பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இதைவிட
குறிப்பை மட்டும் நான் கூறிக்கொண்டு
இங்கிருந்து விளைந்திருக்கிறேன். ஆங்கிலத்திலே ஏறி வருகிறவன் அண்மையிலே உலகிலே நகரிலே ஒன்று நடந்தது. அதிலே லண்டனிலே இருந்து அங்கிருந்து ஒரு நண்பர்கள் ஒரு இலக்கிய சம்பந்தமான கூட்டம் அதில் பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு குறிப்பை சொன்னார், உங்களுடைய முன்னோர்களால் 1820 வாழ்ந்தவர்களே எத்தனை பேர் கேம்பிரிட்ஜில் போய் படித்தார்கள், எத்தனை பேர் ஆக்ஸ்போர்டில் போய் படித்தார்கள் என்று கேள்வியை கேட்டார். அது ரெண்டு பேர் படித்திருக்கிறார்கள் போய் படித்தால் டாக்டராக பெற வேண்டும் அல்லது இன்ஜினியராக பெற வேண்டும் என்று நினைத்து படித்து மனப்பான்மையில் விலகினவர்களாக இருக்கின்றதை நாங்கள் காணிக்கிறோம். ஒரு ஆதி அதிகாரி கிறிஸ்துவரட்சன் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு ஆங்கிலத்தில் கூட ஆங்கிலத்தில் நூல்களை நாங்கள் வெளியிட வேண்டும் என்று கூறி விளைவு விரிவான ஒரு துறையை ஆட்சி சென்ற முன்னாள் பேரறிய அரசாங்க அதிபர் திரு சண்முகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விருந்தர்களுக்கான நினைவு பரிசு வழங்கல். இந்த நினைவு பரிசுகளை இந்த நூலினுடைய பதிப்பாசிரியர் அவர்கள் வழங்கிட்டு வருகிறார். புஷ்பரத்னம் அவர்களே, அத்துடன் இவ்வகைந்த நிலையை பிச்சிருக்கின்ற ஏனைய கல்வி மாணவர்களே, இந்நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பிரதேச சபையில் ஏனைய உத்தியோகத்தர்களே, கணக்காளர்களே, எமது கல்வி வலயத்தின் கொட்டக்கல்வி அதிகாரிகளே, பாடசாலை அதிபர்களையும் ஏனைய அதிபர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இன்னிய வணக்கம். இந்த பன்னி வரலாறு பண்பாடு என்ற இந்த நூலை கடந்த வாரத்தின் இறுதி நாளில் நான் எனது கையில் தந்தபோது மிகவும் மகிழ்வுற்றோம். ஏனென்று சொன்னால், இலங்கையில் தமிழர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் என்று நாங்கள் தேடி அழைக்கின்ற போது கிடைக்கின்ற நூல்கள் எங்களுக்கு மிக அரிதாகவே இருக்கின்றது. பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல இலங்கையில் தமிழர் வரலாறு வஞ்சிக்கப்பட்ட ஒரு வரலாறாகவே இருக்கின்றது. கடந்த வாரம் எங்களுடைய வலயத்தில் வரலாறு கற்பிக்கின்ற ஆசிரியர்களுடன் ஒரு புதிய 2015 ஆண்டுகளுக்கு அமுல்படுத்த இருக்கின்ற வரலாறு பாடம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு அவர்களுடன் சென்று கதைத்துக் கொண்டிருந்த போது அவர்கள் என்னுடன் பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அதிலே அவர்கள் கூறிய கருத்து நாங்கள் அவர்களிடம் கேட்டோம். இன்று எங்கள் மாணவர்களிடம் உங்களிடம் உங்களுக்கு எந்த பாடம் கடினமாக இருக்கிறது என்று கேட்டால், கடினம் இன்றைக்கு அவர்களுக்கு கடினமாகவில்லை, தமிழ் இன்றைக்கு அவர்களுக்கு கடினம் இல்லை, ஆங்கிலம் கூட இன்றைக்கு அவர்களுக்கு கடினம் இல்லை, அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கின்ற பாடம் வரலாறு என்றே கூறுகிறார்கள். இதற்குரிய காரணம் என்ன என்று அதிபர்களிடம் நாங்கள் கதைத்த போது ஆசிரியர்கள் எங்களுக்கு கூறிய கருத்து, இந்த வரலாறை மாணவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை, அவர்களை விரும்பாமைக்குரிய காரணம் என்ன என்று ஆய்வு செய்து பார்த்தீர்களா என்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், தங்களுக்கு இதனை கற்பிப்பது கடினமாக இருக்கின்றது, உண்மையில் இருக்கின்ற வரலாறு இருந்து முரண்படுகின்ற சில வரலாறுகளை கற்றுக் கொடுத்திருக்கிற போது அதை தங்களுக்கு கற்றுக் கொடுப்பது கூட மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கின்றது என்று கூறினார்கள். அதையும் கூட அவர்கள் என்ன ஒரு கருத்தை முன்வைத்தார்கள், 2015 அமல்படுத்த இருக்கின்ற வரலாறில் ஐரோப்பிய வரலாறும் எடுக்கப்பட்டு விட்டது, உலக வரலாறும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த ரெண்டு வரலாறுகளுமே இப்போ வெளியிலே போய்விட்டது. ஆகவே இந்த வரலாறுகள் எவ்வாறு குறுகி 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 இலங்கையின் உள்ளும் அதற்கு உள்ளும் திரும்பப்பட்ட ஒரு வரலாறுகளாக நாங்கள்
கற்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் தாங்கள் இருப்பதாக அந்த ஆசிரியர்கள் என்னிடம் கலந்துரையாடினார். ஆகவே இந்த வரலாறுகளை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கின்றது என்று நோக்குகின்ற போது எங்கள் பெற்றோர் எங்களுக்கு கற்றுத்தந்த வரலாறு ஒன்று, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வரலாறு ஒன்று, அடுத்த சந்ததியினர் அதனை கற்றுக் கொடுக்கின்ற வரலாறு ஒன்று. இவ்வாறாக எங்கள் வரலாறுகள் மறக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் செல்லுகின்ற இந்த காலம் வரலாறு பண்பாடு என்றது என்ற நூலை திருவாளர் சுந்தரலிங்கம் அவர்கள் இதனம் தந்தபோது ஏதோ தமிழருக்கு உயிர் வந்தது போன்று ஒரு உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. நாங்கள் தேடி அலைகின்ற எங்கள் வரலாறு எங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று ஒரு தாகத்துடன் தன்னைக்காக அலைகின்ற ஒரு சமூகத்துக்கு கிடைத்த ஒரு ஊச்சு போல இந்த வரலாறு எங்கள் கைகளில் இருக்கின்றது. மட்டக்கிழப்பு பூர்வீக சரித்திரம் என்ற நூல் கூட இந்த அளவு தூரம் இவ்வளவு பக்கங்களை கொண்ட ஒரு நூலாக இல்லை. அந்த அளவில் வன்னி வரலாறு அதனுடைய பண்பாடு என்ற இந்த நூல் எங்களுடைய பேச்சாளர்கள் கூறியது போல, பேராசிரியர் புஷ்பலட்சம் அவர்கள் கூறியது போல, இது எங்களுக்கு ஒரு பைபிள் தான். இது கல்வி சமூகத்துக்கு ஒரு பைபிள் தான். இது போற்றப்பட வேண்டிய ஒரு நூல் தான். இந்த வரலாறை சில பக்கங்களை நாங்கள் தட்டி பார்த்த போது பேராசிரியர் பத்மநாதன் அவர்களுடைய ஆழ்ந்த ஆய்வில் வெளிவந்த கருத்துக்கள் எங்கள் சமூகத்துக்கும் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் எவ்வளவு தொன்மை வாய்ந்தவர்கள் இந்த மண்ணில் என்பதை மீண்டும் எங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த விதத்தில் சுந்தரலிங்கம் அவர்கள் பெரும் முயற்சி செய்து இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். நூல் வெளியிடுவது என்பது ஒரு மலரை வெளியிடுவதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகின்றோம் என்பது இங்கே பாடசாலைகளில் ஆசிரியர்கள் அதிபர்கள் வெளியிடுகின்ற நூல்களின் போது நாங்கள் அவதானிக்கின்றோம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிழைகள், எத்தனை தவறுகள், அத்தனைகளையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மிக நுட்பமாக இந்த நூலை வடிவமைத்து மிக சிறந்த பேராசிரியரிடம் இருந்து ஆய்வு கட்டுரைகளை பெற்று அத்துடன் அவற்றை பிழையாக ஒவ்வொரு சொற்களாக வாசித்து மிக சிறப்பாக இதனை வடிவமைத்து இந்த நூலை எங்களது அடுத்த தலைமுறைக்கு கையளித்திருப்பதை அவர் இந்த பிரதேசத்துக்கு வன்னி பிரதேசத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு சேவை என்றே கண்டுள்ளோம். எங்களுடைய தொன்மியத்தையும் எங்களுடைய பழமையையும் இன்னும் ஆழமாக இன்னும் மலிதாக எங்கள் சமூகத்துக்கு அவர்கள் வழங்க வேண்டும். அதனை எங்கள் பாடசாலைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் மிக உன்னதமானது, எங்களுடைய மொழி நடை தூய்மையானது, எங்களுடைய செயல்பாடுகள் உன்னதமானவை. அவை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல பெரியோரவராகிய பேராசிரியர்கள் எங்களுக்கு எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு மேலும் சேவையாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இதை புத்தகத்தை எங்கள் கைகளில் தவளத்தந்து இதனை பொக்கிஷமாக நாங்கள் திருடுவதற்கு உறுதுணையாக இருந்த திருவாளர் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் எமது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பதிப்பாசிரியர் சுந்தரலிங்கம் அவர்கள் தனக்கு மட்டுமல்ல இந்த வன்னி மண்ணுக்கு ஒரு மைல்கல்லை ஊன்றி இருக்கின்றார். உண்மையிலே மிக ஆழமான வரலாற்று பார்வையை ஒரு நூலாக இன்று இந்த மண்ணுக்காக வந்த பெருமைக்குரியவராக இங்கே இருக்கின்றார் என்பது பற்றி எங்களுடைய வலையக்கணி பொறிப்பாளர் திருமதி மாலினி விரிந்தன் அவர்கள் உரையை தொடர்ந்து நினைவு கருத்து வழங்கல். இந்த நினைவு கருத்து முதலிலே எங்களுடைய பிரதம விருந்தினர் பேராசிரியர் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கும் தொடர்ந்து ஏனைய விருந்தினர்களுக்கும் இன்றைய நூலுடைய பதிப்பாசிரியர் அவர்கள் வழங்கியிருப்பார்கள்.
லூயிஸ் அவர்களை மறந்துவிட்டு செல்ல முடியாது என்பது போல இந்த நூலினை நாம் நினைக்கின்ற போதெல்லாம் லூயிஸ் அவர்களுடைய போட்டோ அவருடைய புகைப்படத்தை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த வன்னியினுடைய வரலாறு எங்கள் மனங்களிலே இருக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு கருத்து தரப்பட்டிருக்கின்றது. பேராசிரியர்கள், கல்விமார்கள், வெற்றி பெறந்த நண்பர்கள், அத்துடன் இந்த நூலை வெளியிட்டு தந்திருக்கும் உன்னதமான பணிக்கு வழிபடி உள்ள நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே வீட்டிற்கும் எல்லோருக்கும் இந்த மதிய நேரத்து ஆயிரம் போய்விட்டது, மதிய நேரம் ஆகிவிட்டது, மதிய நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தோன்றது, ஏன் நீங்கள் ஒரு மனநல மருத்துவனை உணரைக்க குழந்தை வச்சிருக்கிறாரு, ஒரு சந்தேகம் எல்லாரும் போதிலே தெரியுது, ஏதோ பயமாகவும் இருக்கு. கொஞ்சம் பொதுவாக மேல மருத்துவரை கூப்பிடுறது வெளியில கூப்பிடுறது ஒரே ஒரு விஷயத்த இருக்காங்க. இந்த கோர்ட்ல மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையான்ட்டு அந்த கோர்ட்ல என்ன சொல்றதுதான் நான் போறது வெளியில. தயவுசெய்து சிந்தனைங்க, நீங்க அதுக்காக கூட கொண்டு வந்திருக்க மாட்டாங்க என்பது என்னுடைய முக்கியமான நம்பிக்கை. அவை இதுல ஒரு மனநலத்துறாக இதை எவ்வாறு பார்க்கின்றேன், கண்ணியை எவ்வாறு பார்க்கின்றேன் என்பதுதான் இன்னைக்கு மிக முக்கியமானது. இந்த நூல் நான் மற்றவர்களைப் போல எல்லாவற்றையும் தந்துவிட்டது என்று அதிகப்படியாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் கண்ணியை பற்றி எழுதலாம். ஏன்னா கண்ணி ஒரு மிகப்பெரிய கடல், அது அந்த கடலில் சிறந்து நூல் தந்திருக்கிறது. மிகப்பெரிய நவீன கெரில்லா போகாதிலிருந்து ஒரு பெரிய நவீன ஒரு கெரில்லா மூவ்மெண்ட் அழைச்சதும் நடந்திருக்கு. அதுவும் என்னென்னா இந்த நூல் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்துல இந்த வன்னி மக்கள் கொஞ்சம் பதவதைத்து போயிருக்கிற காலத்தில், அதாவது வன்னி அழிஞ்சிருமோன்னு பயம், திருப்பி நாங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னா பயம் என்ன அழியப்போகுதுன்னு பயம் இருக்கு. அதுக்கான தான் அழியப்போகுது அந்த ஒரு பயம் வந்த காரணமா தான் இந்த நூல்கள் பல வரை இருக்காங்க. முதலாவது ஆய்வு செய்தார்கள் பேராசிரியர்கள். ஆனா அந்த பயம் ஏன் வன்னி என்ற அடையாளம் விளக்கப்பட்டிருமோட பயம் பெறவரை கூட அளவுதான் பார்ப்போம். ஏன் அந்த பயம் இருந்ததுதான் மிக முக்கியமான பெரிய பயம். எனக்கு 5 வருடங்களுக்கு முன்னி வந்ததால்தான் நான் வன்னிக்கு பெற வேண்டி வந்தது. இந்த வெளி அழிஞ்சு போயிருமோன்ற ஒரு பயம் வேற இருக்க இல்ல, அவ்வளவாக அழிய இல்லை, ஒரு அளவு காத்து குடிச்சு கொஞ்சம் மீண்டு வந்திருக்குது. கண்டிப்பா அந்த தஞ்ச நூல் மூலம் எங்களுக்கு உத்தரம் கொடுத்துருக்கேன். உத்தரம் தான் இந்த நூல். இந்த நூல் எங்களுக்கு உத்தரம் போட்டுருக்கு இல்ல என்ன வன்னியல் அழியாத சாமான், இது கொஞ்சம் தாக்கு பிடிக்கக்கூடியது, இந்த வரலாறு மிக தொன்மையானது, இதன் பாரம்பரியம் மிக முக்கியமானது என்று இந்த நூல் சொல்லுகின்றது. இதுலேயே எங்களுக்கு ஒரு மனக்காயத்தில் ஒரு கொஞ்சம் ஆறு இருந்தது. பெரும் பகுதியில் மக்கள் இடம்பெயர்ந்து 2009 மே மாதம் முகாம்களில் அழைக்கப்பட்ட போதுதான் நான் வெண்ணிக்கு வந்திருந்தேன். அந்த வெண்ணியில வந்து முகாம்களில் வேலை செய்ய தொடங்கின காலம் மிக பயங்கரமானது. கொஞ்சம் தாங்குதல் இல்லாமட்டால் மனநோய்க்கு போடுறதுதான் வழிவகுமே இருக்கவில்லை. அவை அங்க பேசிட்டு கொண்டிருக்கிற காலத்துல நல்ல சந்தர்ப்பங்களை பார்த்துட்டு இருந்த அந்த மக்கள் கூத்து கூத்து செய்வார்கள். அந்த முகாம்கள் சும்மா தண்ணிக்கே வழி இல்லை, ஆனா கூத்து செய்வார்கள், கூத்து நிகழ்ச்சியில அவங்க செய்வார்கள். ஆடி செவ்வாயில பார்த்ததுன்னா பொங்குகிறார்கள். ஆடி செவ்வாயில கேம்ப்ல ஒரு கோயில பிள்ளையார வச்சு போட்டு பொங்கல் செய்தார்கள். இவ்வளவு இடமே இருக்கிறார்கள். இந்த மக்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒன்று அவரிடம் இருக்கிறது. அதுதான் என்ன பொறுத்தவரை வெண்ணி ஆன்மா. என்ன முழுச்சு நாம் உடம்பெறுகிறவர்களும் அந்த ஆன்மாவே அவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஆன்மா தான் இங்க மிக முக்கியமானது. என்ன நாங்கள் என்னத்தையும் பார்க்கலாம், பழைய காலத்தில் இவர்கள் இருந்தார்கள், அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் இவர்கள் சண்டை கொடுத்தார்கள் என்று. ஆனால் இன்னுடைய ஆன்மாவில் இப்ப இருந்து என்ன இருக்கிறாங்க மிக முக்கியமானது. அதுதான் அடுத்த சந்தைக்கு போற ஒரு மிக முக்கியம். இந்த வெண்ணி மக்கள் ஆன்மா மிக வலிமையானது என்னால உரைப்படுத்தாரு. பொங்கலிங்க முகாமுக்குள்ள ஒரு இது ஒரு இல்லை. இப்ப நாங்க புதுசா முகாம்ல கொஞ்சம் பேரோட இணைஞ்சிருக்கிறோம்.
எச் வளையம்னா அந்த எச் வளையத்திலுள்ள எல்லாரும் நாங்கள் சேர்த்திருக்கோம், எல்லாருக்கும் சேர்த்துதான் பொங்குறோம். அதுதான் அந்த வெண்ணியின் ஆன்மா. அந்த வெண்ணியின் ஆன்மா இணைப்பு தான் உருவாகுது. அந்த இணைப்பு தான் மிக முக்கியமானது. அந்த இணைப்பு மெல்ல மெல்ல விளந்து போய் போகிறது. முந்த நாள் நான் ஆடிய அமாவாசைக்கு அம்பலவன் பொங்கலை போயிருந்தேன். அப்ப அந்த அம்பலவன் பொங்கல் எனக்கு தங்கி இருந்த போது ஒரு வீட்டுல இருந்த நேரத்துல ஒரு கொஞ்சம் பேர் வந்து சந்திச்சலாம். பொதுவாக பக்தராஜத்தில் இருந்து மிக முக்கியமான கருத்துக்கு உங்களுக்கு தெரியும், சந்திச்சோட தங்களை வருத்தங்களை தான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன வருத்தம் இருக்காடோ ஒரு நாளும் உங்களுக்கு கேட்டேன். இப்ப தங்களுடைய வருத்தம் என்ன சொல்லுவாங்க, சில பேர் வயசை காட்டி அப்படி நல்ல ஆளாக மெல பண்ணபடி அவ்வளவு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி அதிலே செக் பண்ண வேண்டிய பஸ் வரைஞ்சாலே வயசு அமைச்சு பார்க்க வேண்டியது பல டாக்டர்ஸ் இருக்கிறான். மெல பண்ணபடியே அதுக்கு ஆனா அப்படி இருந்து சிலர் வந்திருந்தார்கள். ஒரு பிரியம் சொன்னார், ஒரு கிணறு கட்டுறதுக்கு ஒரு 65,000 செலவழிச்சு அடைக்க கிணற கிணறு கட்டி முடிய அந்த பக்கத்தால மூடி கொடுத்துருக்கிறாங்க. அவர்கிட்ட சரியா நூறு போயிருக்கார். பாட்ட கட்ட இல்லப்பா வீடு கட்ட காசு கட்டி வீடு கட்டி முடியும். இந்த கிணறு இல்லாத அறுபத்தி ஆறாம் முடிச்சு வேணும் யோசிக்கல. இல்ல முந்தி நாள் இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ஒரு கிணறு கட்டணும் பண்ணா இந்த இந்த வளையர் மடம் அந்த ஏரியால உள்ள 60 குடும்பத்தவர்கள் வந்து கிணறு கட்டுவாங்க. அவர்களே அந்த கிணறு என்ன செய்ய முடியும், இந்த 65,000 அந்த பெரிய காசா இருக்காங்க. மற்றவர் கட்டிட்டு இவர் போல அங்க விட்டுவார். அந்த வார்த்தை சொல்லி புது மாத்திரம் ஒரு சேர்க்கு விழுந்தோம்னா கணவனும் அவனும் பிள்ளையும் போய் போகிறோம். அந்த சேர்ந்து விழுந்தோம்னா கணவன் அதை இறந்துட்டேன் அம்மாவுக்கு தெரியாது. பிள்ளை பொருளை தூக்கி வீசிட்டு அந்த பிள்ளை போய் மிரக்கொப்புக்குள்ள போய் தலை தொங்கி போட்டுருக்குது. இவர் ரெண்டு காலம் செஞ்சு போச்சு. உள்ளே ஒரு மேலே மிரக்கொப்பாளராக்கி ஏற்றி மாத்திரையில் இருந்து கொண்டு போயாச்சு குடும்பத்தை. இப்போ அங்கே இந்த சிகிச்சை உடனே ரெண்டு காலம் விளக்கப்பட்ட நிலையில அந்த சிகிச்சையால் வழங்கப்பட்டு பவுனியா என்ன திருமணமலையை கொண்டு செல்லப்பட்டார். இப்போ திருமணமலையில் இருந்த மூலியம் அவருக்கு தெரியாது அந்த கணவன் விளங்குவார். ஒன்னா பிள்ளைக்கு சொல்லிக்கா இப்போ அப்பா வெளியே என்ன அம்மா சொல்லிக்கு அப்பாவுக்கு நீ கழுத்தி தான் போயிட்டு அம்மாட்டு அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும் கணவன் சேர்த்து போனாங்க. அந்த நிலைமையில் அங்கே திருமணம் மாதிரி ஆஸ்பத்திரிக்கு சிலர் இந்த செயற்கைக்கான போடுங்க இந்த செயற்கை போடுங்க அம்மா சொல்லிட்டு ஒரு கால் போயிருந்தேன்.